நம் முன்னோர்கள் ஆழச் சிந்தித்து அவர்கள் வழங்கிய அந்த கருவூலம்தான் உபநிஷதங்கள். அதில் ஒரு உபநிஷதத்தில் ஒரு அற்புதமான செய்தி உண்டு. உத்தாலகர் என்கிற முனிவர், அவருடைய மகன் ஸ்வேதகேது. அந்த முனிவர் எப்பொழுதுமே ஒரு பேரறிஞனாக ஒருவன் இருந்தாலும் தன் பிள்ளைக்கு தான் பாடம் நடத்த மாட்டான், நடத்தினால் அந்த பிள்ளை படிக்காது, எனவே இன்னொருவரிடம்தான் அனுப்பி வைப்பான். அப்படி வேறொரு அறிஞனிடம், வேறொரு ஞானியிடம் தன்னுடைய மகன் ஸ்வேதகேதுவை உத்தாலகர் அனுப்பி வைக்கிறார். 20 ஆண்டுகள் குருகுலவாசம் நடந்தது. 20 ஆண்டுகள் குருகுலவாசம் முடிந்த பிறகு இவன் தந்தையிடம் திரும்பி வந்தான். 20 ஆண்டு குருகுலவாசத்தில் நீ என்னென்ன கற்றாய் என்று புத்தாலகர் கேட்டார். அவன் மிகுந்த பெருமிதத்தோடும் மனம் கொள்ளாத கர்வத்தோடும், எல்லா வேதங்களையும் கற்றுவிட்டேன், எல்லா உபனிஷதங்களையும் கரைத்து குடித்து விட்டேன், நான் அறியாத ஒன்றே கல்வியை பொறுத்தவரையில் இல்லை என்கிற நிலைக்கு நான் உயர்ந்து விட்டேன் என்று சொன்னான். உடனே உத்தாலகர் அவனை பார்த்து கேட்டார். அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த கர்வம் அவருக்கு தெரிந்து விடுகிறது. அவர் கேட்டார், கண்ணால் காண முடியாததை காணவும். நன்றாக கவனிக்க வேண்டும். கண்ணால் காண முடியாததை காணவும், செவியால் கேட்க முடியாததை கேட்கவும், உள்ளத்தால் உணர முடியாததை உணரவும் ஞானம் பெற்று வந்திருக்கிறாயா? அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் படித்த இவ்வளவு பாடங்களில் இது போன்ற வித்தை, இது போன்ற அறிவு, இது போன்ற ஞானம் ஆசிரியரால் வழங்கப்படவே இல்லையே. காணாததை காண்பது, கேளாததை கேட்பது, உணராததை உணர்வது எப்படி இயலும்? அவன் சொன்னான், எனக்கு நீங்கள் சொல்வது புரியவில்லை, இல்லை நீ மறுபடியும் போய் முறையாக படித்துவிட்டு திரும்பவா என்றார். இல்லை, அவரிடம் நான் படிக்க வேண்டியதனைத்தும் படித்து முடித்து விட்டேன், நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் என்றார். உடனே உத்தாலகர், சரி ஒரு ஆலம்பழத்தை எடுத்து கொண்டு வா என்றார். அவன் ஆலம்பழத்தை கொண்டு வந்தான். இந்த பழத்தை கொஞ்சம் விண்டு காட்டு என்றார். பழத்தை இரண்டாக பிளந்தான். இதற்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டார். விதை இருக்கிறது என்றார். விதையை இரண்டாக்கு என்றார். விதையை இரண்டாக்கினான். இதற்குள்ளே என்ன இருக்கிறது என்றார். ஒன்றுமே இல்லை என்றார். ஒன்றுமே இல்லையா? ஒரு பெரிய ஆலமரமே இதற்கு உள்ளே இருக்கிறதே, ஆனால் உன் கண்ணால் அதை காண முடியவில்லை. அப்படித்தான் உனக்குள்ளே ஆன்மா இருக்கிறது, உன்னால் காண முடியவில்லை. அப்படித்தான் மனம் இருக்கிறது, உன்னால் அதை காண முடியவில்லை, அதனுடைய ஒலியை கேட்க முடியவில்லை. அவன் சொன்னான், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் என்றான். சரி, ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வா. கொண்டு வந்தான். உப்பை எடுத்து வா. எடுத்து வந்தான். உப்பை அந்த தண்ணீரில் கொட்டு. கொட்டினான். சிறிது நேரம் ஆனதும் உப்பு முழுவதுமாக தண்ணீரில் கரைந்து விட்டது. இப்பொழுது உப்பு தெரிகிறதா என்றார். இல்லை. கொஞ்சம் குடித்து பார் என்றார். குடித்தான். உப்பு கரித்தது. கரிக்கிறது ஆனால் கண்ணில் தெரியவில்லையே. உப்பு உன் பார்வையில் தெரியவில்லை, அதற்காக உப்பு இல்லை என்று பொருள் அல்ல. எனவே கண்ணால் காண்பதை மட்டும் உண்மை என்று கருதாதே, செவியால் கேட்பதை மட்டும் சரி என்று நினைக்காதே,
உன்னுடைய ஆற்றலுக்கு உட்பட்டு உணரக்கூடியதை மட்டுமே மிகப்பெரிய பேருணர்வு என்று ஒருபோதும் முடிவுக்கு வராது. இவை எல்லாவற்றையும் மீறிய ஒன்று உனக்குள்ளே இருக்கிறது, அதை கண்டெடு. அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார், நோ தைசல். நோ தைசல் என்றால் நோ யுவர் செல்ஃப். நோ யுவர் செல்ஃப் என்றால் உன்னை நீ அறிய. என்னை நான் அறிய வேண்டும் என்றால் எனக்கு வெளியே இருக்கிறவரை முடியாது, எனக்கு உள்ளே சென்றாக வேண்டும். உலகத்திலேயே உள்ளே செல்வதற்கான வழியை கண்டுபிடித்து கொடுத்த மண் இந்தியம். இதை முதலில் கண்டெடுத்து கொடுத்தவர் தான் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணில் உலா வந்த புத்தர். புத்தர் தான் இந்த தியானத்தை கொண்டு வந்தார். தியானம் எவ்வளவு முதன்மையானது, தனிமை எவ்வளவு முக்கியமானது. கும்பலிலேயே இருந்து, கும்பலிலேயே கலந்து, கும்பலிலேயே வாழ்ந்து, கும்பலிலேயே ஒரு நாள் செத்துப்போனால் கடைசி வரை வாழ்க்கை புரியாது. பாரதி என்ன சொன்னான், தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான். உன் வாழ்வின் சாரத்தை நீ உணர வேண்டுமென்றால் கொஞ்ச நேரம் தனியாக இரு. வள்ளலார் என்ன சொல்கிறார், தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. அதில் அவர் முதலில் சொல்வதே தனித்திரு தான். தனித்திருத்தல் மிக முக்கியம். தனித்திருத்தலை வற்புறுத்துவதற்காகத்தான் தியானம் என்ற ஒன்று உருவாக்கப்படுகிறது. 40 ஆண்டுகள் மோசஸ் தனியாக காட்டிலே இருந்தான். அடுத்தவர் கண்ணுக்கு தெரியாமல் 40 ஆண்டுகள் மோசஸ் தனியாக தனித்திருந்ததனாலேதான் இறைவனுடைய 10 கட்டளைகளை பெற்று அவன் உலகத்திற்கு தர முடிந்தது, 10 commandments. தனித்திருப்பவனுக்குத்தான் விழிப்புணர்வு வரும். தனித்திருப்பவனுக்கு உள்ளேதான் பேராற்றல் பெருகும். இயேசு தனித்திருந்தார். சாவை தழுவுவதற்கு முன்பு கூட சீடர்களிடமிருந்து விடுபட்டு தனித்துதான் அவர் இருந்தார். நபிகளார் தனித்திருந்தார். மெக்காவிலே இருந்து 3 மைல் தூரத்திலே இருந்த அந்த ஹீரா என்கிற மலை குகைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டார். ஒவ்வொரு ஆண்டும் 30 நாட்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். அதைத்தான் ரமலான் மாதமாக நாம் கொண்டாடுகிறோம். அப்படி அவர் தனித்திருந்ததனாலேதான் ஜிப்ரீல் என்கிற இறை வானத்து தேவர்களில் ஒருவன், நாம் தேவர்கள் என்கிறோம், அவர்கள் மலக்குகள் என்பார்கள், அவன் விண்ணிலிருந்து இறங்கி வருகிறான். நண்பர்களே, இறை வசனம் நபிகளாரிடம் வந்து சேருகிறது. நீங்கள் திருமறையினுடைய பெருமை, திருக்குறானுடைய பெருமை என்னவென்றால் ஒரு நாளில் சிந்தித்து அடுத்த நாளில் சொல்லப்பட்டதல்ல. பகவத்கீதையை குருச்சேத்திர போர் தொடங்குகிற நிலையிலேயே கண்ணன் சொல்லி அர்ஜுனன் கேட்டதாக நாம் படித்து விடுகிறோம். ஆனால் திருமறை, திருக்குறான் 23 ஆண்டுகள் இறைவனால் அருளப்பட்டது என்று இஸ்லாம் பேசுகிறது. சிந்தித்து சிந்தித்து செதுக்கி செதுக்கி உருவாக்கிய சிந்தனைகளின் பெட்டகமாக அது இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் முன்பு இருந்த மனிதன், புத்தனுக்கு முன்னாலே இருந்தவர் ஜாரதுஷ்டரர். அதுதான் பார்சி மதம் என்று சொல்கிறோம். ஜாரதுஷ்டரர் தனியாக இருந்தார். அவர் தனித்து இருந்ததனாலேதான் அவரால் ஜராஸ்ட்ரிய மதத்தை உருவாக்க முடிந்தது.